மாணவர்களுக்கு வணக்கம் மற்றொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் இந்த உயர்தர பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபது அந்த பரீட்சைக்கு தோற்ற இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கான வணிக கல்வி பாடத்தினுடைய மீட்டல் வகுப்புகளில் மீட்டல் அலகுகளில் இருந்து இன்றைய தினம் நாங்கள் வணிக முகாமைத்துவம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான பன்னிரெண்டாவது தேர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் இந்த வணிக முகாமைத்துவம் சம்பந்தமான இந்த பன்னிரெண்டாவது தேர்ச்சி என்பது பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக பன்னிரெண்டு தேர்ச்சி மட்டங்களை கொண்ட ஒரு நாற்பத்தி ஐந்து பாட வேலைக்கான ஒரு மிக பரந்து விரிந்த ஒரு பாடப்பரப்பாக இருக்கும் அடுத்து வர போற முகாமைத்துவ அலைகளான செயல்பாட்டு முகாமைத்துவம் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் நிதி முகாமைத்துவம் மனிதவள முகாமைத்துவம் அந்த அத்தனை விடயங்களையும் நாங்கள் கற்றறிந்து கொள்றதுக்கு இந்த வணிக முகாமைத்துவம் என்ற விடயம் எங்களுக்கு ஒரு அடித்தளமாக ஒரு அடிப்படையாக இருக்கும் ஆகையினால நான் ஏற்கனவே பல அழகுகளை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் மீட்டலாக ஆனால் இந்த வணிக முகாமைத்துவம் சம்பந்தமான இந்த அழகு என்பது கொஞ்சம் விரிவாக மிக கொஞ்சம் பொறுமையாக நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்து உங்களுக்கு தர வேண்டியிருக்கிறது ஆகவே நீங்களும் அதற்கேற்ற வகையில் தகவல்களை எடு எடுப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இருந்து கொள்ளுங்கள் இந்த வணிக முகாமைத்துவம் என்றது ஒரு பெரிய பாடப்பரப்பு நிறைய விடயங்களை கொண்டது அந்த பாட வேளை அவ்வளவு நேரமாக இருந்தாலும் மிக அதிக விடயங்களை கொண்டது பன்னிரண்டு தேர்ச்சி மட்டங்கள் என்றால் அந்த பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு பிள்ளைகளே இந்த குறிக்கப்பட்ட வணிக முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்கள் பார்க்க முதல் இந்த முகாமைத்துவம் என்பது மனித நாகரிகத்தோட சேர்ந்து வளர்ந்த ஒரு விடயம் முகாமைத்துவம் என்பது வீடுகளில் கூட இருக்கிறது எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய தாய் தந்தை முகாமை செய்கிற போது எங்களுடைய குடும்பத்தை நடவடி குடும்பத்தின் நடவடிக்கைகளை குடும்பத்தில் உள்ள வளங்களை அவர்கள் திட்டமிடுகின்ற போது செயல்படுத்துகின்ற போது கட்டுப்படுத்துகின்ற போது ஒரு குடும்பத்தின் உள்ளேயே முகாமைத்துவம் என்ற விடயம் இருக்கிறது தந்தை அல்லது தாய் ஒரு முகாமையாளராக இருந்து அங்கே நாங்கள் முகாமையாளர் என்று சொல்கிறதில்லை அம்மா என்று சொன்னாலும் என்று சொன்னாலும் அங்கே ஒரு முகாமைத்துவம் இருக்கிறது அது நாங்கள் பின்னுக்கு கற்றறிந்து கொண்டு போகிற போது அதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த முகாமைத்துவம் என்பது மனித நாகரிகத்தோட சேர்ந்து வளர்ந்தது என்று நான் சொல்லியிருக்கிறேன் காடுகளில் மனிதன் வாழ்ந்த போது குழுக்களாக வாழ்ந்தான் கூட்டமாக வாழ்ந்தான் அங்கே யாரோ ஒருவன் அல்லது ஒருத்தி அந்த அந்த குழுவை தலைமை தாங்குகின்ற போது அங்கே ஒரு முகாமைத்துவம் என்ற விடயம் காணப்பட்டிருக்கிறது உலக அதிசயங்களை உருவாக்குகின்ற போது அந்த உலக அதிசயங்களை உருவாக்குவதில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் அல்லது தொழிலாளர்கள் என் கொத்த அடிமைகள் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் அப்படி ஈடுபடுத்தப்பட்ட அந்த காலத்தில் அந்த 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 ஊழியர் குழுவை அந்த அந்த வேலை ஆட்களை ஒருவர் தலைமை தாங்கி கட்டுப்படுத்தி வழிநடத்தி தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டார்கள் எனவே இந்த மாதிரி காலங்காலமாக முகாமைத்துவம் என்பது தொன்றுதொட்டு தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அதை நாங்கள் ஒரு பாட அழகாக இங்கே கொண்டு வருகிற போது முகாமைத்துவத்துக்கான சில நாங்கள் குடும்பத்தில் முகாமைத்துவம் இருக்கிறது நாட்டில் முகாமைத்துவம் இருக்கிறது நிறுவனங்களில் முகாமைத்துவம் இருக்கிறது மனித நாகரிகத்தோட முகாமைத்துவம் என்ற விடயம் தொன்று தொட்டு வந்திருந்தாலும் கூட இந்த முகாமைத்துவம் என்பதற்கு சில எண்ணக்கருக்களை சில வரவிலக்கணங்களை நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது அவ்வாறு கொடுக்கின்ற போது முகாமைத்துவ வரவிலக்கணத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வரவிலக்கணங்கள் பல நூற்றுக்கணக்கான கணக்கான அறிஞர்களால் பல நூற்றுக்கணக்கான கணக்கான நிபுணர்களால் தத்துவ மேதைகளால் சொல்லப்பட்டாலும் மிகவும் பழமையானதும் அதேவேளை ஆதிகாலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான ஒரு வரவிலக்கணம் முதலாவது வரவிலக்கணமாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த வரவிலக்கணம் மேரி ஃபோலட் என்பவரால் சொல்லப்பட்ட வரவிலக்கணம் இந்த வரவிலக்கணத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இங்கே அந்த வரவிலக்கணம் இங்கே இந்த ஸ்கிரீன்ல போடப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் முகாமைத்துவம் என்றால் என்ன முகாமைத்துவம் என்பது ஏனையவர்களுடனும் மற்றும் ஏனையவர்களை கொண்டும் வேலை செய்விக்கக்கூடிய ஒரு கலை முகாமைத்துவம் மிக அருமையான அழகான சிம்பிளான விளக்கம் ஆனால் இந்த இந்த வரவிலக்கணம் இன்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் இல்லை இன்றைக்கு எத்தனையோ படிமுறை வளர்ச்சிகளை கண்டிருக்கிறது இந்த முகாமைத்துவத்துக்கான எண்ணக்கருக்களின் வரவிலக்கணங்களினுடைய வளர்ச்சி அந்த அடிப்படையில் முகாமைத்துவத்துக்கான பல வரவிலக்கணங்களில் அடித்தளமான ஆரம்பகால வரவிலக்கணம் மிஸ்டர் மேரி பார்க்க என்பவரால் சொல்லப்பட்ட வரவிலக்கணம் ஏனையவர்களுடனும் மற்றும் ஏனையவர்களை கொண்டும் வேலை செய்விக்கக்கூடிய ஒரு கலைதான் முகாமைத்துவம் எவ்வாறு ஆசிரியம் என்பது ஒரு கலையோ பாடங்கள் அனைவருக்குமே தெரியும் பட்டங்கள் அனைவரிடமுமே உண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பாடம் சார்ந்த விடயங்களை இன்னொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்னொருவருக்கு எடுத்து சென்று கொடுக்கக்கூடிய தன்மை கலை ஆகவே ஆசிரியம் என்பதும் ஒரு கலை ஒவ்வொரு தொழிலும் ஒரு கலை சார்ந்த விடயம் ஆகவே முகாமைத்துவம் என்பது ஒரு கலை இந்த முகாமைத்துவம் பற்றி சொல்லுகிற போது ஏனையவர்களுடனும் மற்றும் ஏனையவர்களை கொண்டும் வேலைகளை செய்விக்க கூடிய ஆற்றல் அந்த கலைதான் முகாமைத்துவம் ஏனையவர்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும் ஒரு பாடசாலை என்றால் அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய அனைத்து அக்கறையுடைய தரப்பினர்களோடும் வேலை சேர்ந்து வேலை செய்கிற போது ஒன்றாக இணைந்து சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த அந்த தகமை என்பது மிக முக்கியமானது அபே ஏனையவர்களுடனும் போல ஏனையவர்களை கொண்டும் மற்றவர்களை கொண்டும் ஒரு முகாமையாளர் என்பவர் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குறிக்கோளை அடைகிறதுக்காக நோக்கத்தை அடைகிறதுக்காக இலக்குகளை அடைந்து கொள்றதுக்காக அந்த முகாமையாளர் ஏனையவர்களை கொண்டு அவர்களுடைய சுய விருப்பத்தோடு அவர்களை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் தான் முகாமைத்துவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் ரெண்டு மார்க்ஸுக்கான கேள்வியாக இந்த வரவிலக்கணத்தை போட்டு இந்த வரவிலக்கணத்தின் உள்ளடக்கம் என்ன அவ்வாறு கேட்கப்பட்டது அப்ப பார்க்க பொரட் என்பவருடைய கருத்துப்படி முகாமைத்துவம் என்பது ஏனையவர்களுடனும் ஏனையவர்களை கொண்டும் வேலைகளை செய்விக்கக்கூடிய ஒரு கலை ஏனையவர்களோட சேர்ந்து வேலை வேணும் ஏனையவர்களை கொண்டு அவர்களது வேலைகளை அவர்களது சுய விருப்பத்தோட சரியான முறையில் செய்விக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு வல்லமை ஒரு கலை ஒரு ஆட்தான் முகாமைத்துவம் இது ஒரு பழமையானதும் ஆரம்ப காலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான ஒரு விளக்கம் ஆனால் இன்று இந்த வரவிளக்கணம் பொருந்துமா என்றால் அது அடுத்த கட்டம் நாங்கள் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இரண்டாவது வரவிளக்கணம் மிஸ்டர் ஜேம்ஸ் ஏ எஃப் ஸ்டோனர் என்பவரால் சொல்லப்பட்ட இரண்டாவது வரவிலக்கணம் உங்களுடைய ஆசிரியர் கைநூலை அடிப்படையாக கொண்டு இந்த தகவல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இங்கே தரப்படுகின்ற தகவல்கள் இலகுவாக வாசிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக ஒரு சட்டபூர்வமான ஆவணமாக அந்த ஆசிரியர் கைநூல் இருப்பதால் அதையும் நீங்கள் வச்சு பார்த்து கொண்டு இந்த விளக்கங்களை குரல் ஒலி வடிவில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் நிறுவனம் ஒன்றின் குறித்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக அந்த நிறுவனத்தில் உள்ள மனித வளங்கள் பௌதீக வளங்கள் திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் போன்ற கருமங்களை உள்ளடக்கிய செயல்முறைதான் மிஸ்டர் அமைத்துவம் இங்க மிஸ்டர் என்பவர் கொஞ்சம் அட்வான்ஸாக விளக்கத்தை சொல்றார் ஒரு நிறுவனம் ஒரு அமைப்புக்கு நோக்கம் என்ற ஒரு விடயம் காணப்படும் ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு என்பது ஒரு நோக்கத்தோடு இருக்கும் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக நிறைவேற்றி கொள்வதற்காக அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்களை அந்த வளங்கள் மனித வளங்கள் முக்கியமானவை பௌதீக வளங்கள் இன்னும் நிறைய வளங்கள் இருக்கும் தொடர்ந்து வரும் ஸ்லைஸில் நாங்கள் அதை அவதானிக்கலாம் அந்த மனித பௌதீக வளங்களை திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் முகாமைத்துவ கருமங்கள் முகாமைத்துவ செயன்முறைகள் முகாமைத்துவ மூலங்கள் அவ்வாறு சொல்லுவோம் முகாமைத்துவம் முகாமைத்துவம் என்பது ஒரு செயன்முறை அங்கே முகாமைத்துவ கருமங்கள் முகாமைத்துவ பணிகள் உள்ளடங்களாக இருக்கும் எனவே இரண்டாவது விளக்கம் பிள்ளைகள் மீண்டும் ஒரு தடவை ஜேம்ஸ் ஏ ஸ்டோனர் என்பவரால் சொல்லப்பட்ட வரவிலக்கணம் நிறுவனம் ஒன்றின் குறித்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனித வளங்கள் பௌதீக வளங்களை திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் போன்ற கருமங்களை உள்ளடக்கிய செயல்முறைதான் முகாமைத்துவம் எனவே குறிக்கோள் என்ற ஒரு விடயம் இங்கே சொல்லப்படுகிறது அந்த குறிக்கோளை அடைவதற்கான வளங்கள் அதில் குறிப்பாக மனித பௌதீக வளங்கள் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது முகாமைத்துவ கருமங்கள் திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது எனவே இங்க இந்த வரவிலக்கணம் ஏற்கனவே நாங்க பார்த்த மேரி பாக்க ஃபொலட் என்பவருடைய வரவிலக்கணத்தை விட அட்வான்ஸாக பல்வேறுபட்ட முகாமைத்துவம் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது மூன்றாவது வரவிலக்கணம் மிஸ்டர் ரொபர்ட் கிரீட்னர் என்பவரால் சொல்லப்பட்ட வரவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் சற்று விரிவாக அந்த வரவிலக்கணம் மாற்றமடைந்து வருகின்ற வணிக சூழலினுள் மாற்றமடைந்து வருகின்ற வணிகச் சூழலினுள் வணிகச் சூழல் என்பது மாற்றமடையக்கூடியது அது உள்ளக சூழலாக இருக்கலாம் வெளியக சூழலாக இருக்கலாம் அந்த சூழல் மாற்றமடையக்கூடியது மாற்றமடைந்து வருகின்ற வணிகச் சூழலினுள் காணப்படுகின்ற வளங்களை ஒரு அமைப்பில் காணப்படுகின்ற வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி அந்த நிறுவனத்தின் குறிக்கோளை அடைந்து கொள்வதற்கு ஏனையவர்களை கொண்டு கருமங்களை மேற்கொள்ள செய்வதும் ஏனையவர்களுடன் இணைந்து கருமங்களை மேற்கொள்வதும் முகாமைத்துவம் அப்ப ஏனையவர்களை கொண்டு கருமங்களை மேற்கொள்ள செய்வதும் ஏனையவர்களுடன் இணைந்து வேலை செய்வதும் இந்த விளக்கம் நாங்கள் ஏற்கனவே மேரி பாக்கட் என்பவருடைய விளக்கத்துக்கு இருந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் இங்கே மாற்றமடைந்து வருகின்ற வணிகச் சூழல் என்ற விடயமும் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி நிறுவன குறிக்கோளை அடைந்து கொள்ளுதல் என்ற விளக்கமும் புதிதாக இணைந்து மிஸ்டர் ரோபர்ட் கிரீட்னர் என்பவரால் அந்த வரவிலக்கணம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே மூன்று வரவிலக்கணங்கள் பார்த்திருக்கிறோம் நிறைய வரவிலக்கணங்கள் இருக்கிறது உயர்கல்வியில நீங்கள் மேலும் பல வரவிலக்கணங்களை கற்றறியக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும் ஆனால் இது ஒரு அடித்தளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே ஒரு மூன்று வரவிலக்கணங்கள் தரப்பட்டிருக்கிறது முதலாவது மேரி பாக்கொலட் என்பவருடைய விளக்கம் இரண்டாவது ஜேம்ஸ் ஏ ஸ்டோனர் என்பவருடைய விளக்கம் மூன்றாவது ரொபர்ட் கிரிட்னர் என்பவருடைய விளக்கம் இந்த மூன்று விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு தாங்கள் ஃபைனலி முகாமைத்துவம் என்றால் என்ன மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன என்றதுக்கான ஒரு அழகான ஒரு பொருத்தப்பாடான ஒரு நிறைவான வரவிலக்கணத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த நிறைவான வரவிலக்கணத்தை நீங்கள் என்றால் முகாமைத்துவம் என்பது இயங்கு வணிகச் சூழலினுள் ஒரு டைனமிக் பிஸ்னஸ் என்வையார்மெண்டில் ஒரு அமைப்பினுடைய அமைப்பொன்றினுடைய இலக்கினையும் குறிக்கோளையும் இலக்கினையும் நோக்கத்தையும் வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த வணிகத்தின் மனித பௌதீக நிதி தகவல் நேரம் போன்ற வளங்களை திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் போன்ற முகாமைத்துவ கருமங்களுக்கு உட்படுத்தி அந்த நிறுவன குறிக்கோளை அடைந்து கொள்வதற்கான செயல்முறைதான் முகாமைத்துவம் எனவே இந்த வரவிலக்கணத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு ஒரு முழுமையான ஒரு நிறைவான தகவல் உங்களுக்கு கிடைக்கிறது முகாமைத்துவம் என்பது பற்றி ஒரு நிறைவான தகவல் அது என்ன நிறைவான தகவல் இயங்கு வணிகச் சூழல் பற்றி சொல்லப்படுகிறது இலக்கு குறிக்கோளை அடைதல் பற்றி சொல்லப்படுகிறது அந்த இலக்கு குறிக்கோளை வினைத்திறன் மற்றும் விளைதிறன் மிக்க வகையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த இலக்கு குறிக்கோளை அடைவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மனித வளம் பௌதீக வளம் நிதி தகவல் நேரம் ஏனைய வளங்கள் பற்றி சொல்லப்படுகிறது முகாமைத்துவ கருமங்கள் திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் சம்பந்தமாக சொல்லப்படு எனவே முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முழுமையான மிக பொருத்தமான வரவிலக்கணமாக இதை நீங்கள் கருதக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு தடவை ஃபைனல் டெஃபினிஷன் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன இயங்கு வணிக சூழலில் அமைப்பொன்றின் இலக்கினையும் நோக்கத்தையும் குறிக்கோளையும் வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மனித பௌதீக நிதி தகவல் நேரம் ஏனைய அந்த வளங்களை திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் போன்ற முகாமைத்துவ பணிகளுக்கு உட்படுத்தி அந்த நிறுவனத்தின் குறிக்கோளை அடைந்து கொள்ளக்கூடிய செயல்முறைதான் முகாமைத்துவம் இந்த வரவிலக்கணம் பல்வேறுபட்ட அறிஞர்களால் காலத்திற்கு காலம் சொல்லப்பட்ட வரவிலக்கணங்களில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு முழுமையான ஒரு நிறைவான முகாமைத்துவ வரவிலக்கணமாக இருக்கும் இப்ப உங்களுடைய எக்ஸாம் இல்லை முகாமைத்துவம் என்றால் என்ன என்று கேட்டால் அதற்குரிய வரவிலக்கணமாக நீங்கள் இதை கொடுத்தீங்கள் என்றால் அங்கே ஒரு நிறைவாக இருக்கும் அங்கே அத்தனை வரவேண்டியங்கள் உள்ளடக்கங்கள் அந்த கண்டென்ஸ் காணப்படுவதாக இருக்கும் சரி இந்த முகாமைத்துவம் பற்றிய வரவிலக்கணத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணக்கருக்கள் என்ன முகாமைத்துவம் பற்றிய இந்த வரவிலக்கணத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணக்கருக்கள் உள்ளடக்கங்கள் என்ன ஒன்று இயங்கு வணிகச் சூழல் டைனமிக் பிசினஸ் என்விரான்மெண்ட் திருப்பி நான் வருவன் இரண்டாவது அமைப்பு அல்லது ஒழுங்கமைப்பு மூன்றாவது இலக்கு நோக்கம் அல்லது குறிக்கோள் அடுத்தது வணிக வளங்கள் பயனுறுதி அல்லது விளை திறன் வினை உற்பத்தி திறன் செயன்முறை என்ற இந்த விடயங்கள் சுமார் எட்டு விடயங்கள் நீங்கள் கடைசியாக பார்த்த அந்த விளக்கத்துக்குள்ளே அந்த முகாமைத்துவத்துக்கான வரவிலக்கணத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே முகாமைத்துவம் என்ற வரவிலக்கணத்துக்குள்ள நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த உள்ளடக்க தகவல்கள் அதுக்குள்ளே வரக்கூடிய எண்ணக்கருக்களை மீண்டும் ஒரு தடவை சின்ன சின்ன விளக்கத்தோட நீங்கள் பார்க்கலாம் முதலாவது இயங்கு வணிகச் சூழல் டைனமிக் பிசினஸ் என்வியார்மெண்ட் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் ஒரு வணிகம் என்பது சூழலோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வணிகத்தோட சம்பந்தப்படக்கூடிய சூழலை உள்ளக சூழல் வெளியக சூழல் என்று பிரிக்கலாம் அந்த உள்ளக சூழலுக்குள்ள வேலை சூழல் அல்லது நெருங்கிய சூழல் ஒன்று பேரினச் சூழல் அல்லது பொதுச்சூழல் ரெண்டு அப்ப ஒரு வணிகத்துக்குள்ளே இருக்கிற உள்ளக சூழல் உடமையாளர் முகாமையாளர் ஊழியர்கள் நிறுவன வளம் நிறுவன கலாச்சாரம் நிறுவன கட்டமைப்பு ஒரு வணிகத்தோட சம்பந்தப்பட்ட வேலை சூழல் வாடிக்கையாளர்கள் போட்டியாளர்கள் வழங்குனர்கள் விநியோகஸ்தர்கள் எதிர்கால முதலீட்டாளர்கள் இது வேலை சூழல் பேரண்ட சூழல் என்பது வணிகத்தினுடைய பொருளாதார சூழல் இயற்கை சூழல் சமூக கலாச்சாரச் சூழல் அரசியல் சூழல் சட்டச்சூழல் இந்த அத்தனை சூழல்களும் நிலையானவை அல்ல காலத்திற்கு காலம் தொடர்ச்சியாக மாற்றமடைந்து கொண்டு வரக்கூடிய சூழல்கள் தான் இந்த சூழல்களாக இருக்கும் அந்த சூழல் மாற்றமடைந்தாலும் கூட வணிகம் தன்னுடைய இலக்கு குறிக்கோளை அடைந்து கொள்ள வேணும் எனவே சூழல் என்பது நிரந்தரமானது அல்ல சூழல் என்பது மாற்றமடைந்து கொண்டிருக்க கூடியது இந்த மாற்றமடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளக அல்லது நெருங்கிய அல்லது பேரண்ட சூழல் நிலையில் அந்த இயங்கு வணிக சூழல் நிலையில் ஒரு வணிகம் செயல்படுகிறது முகாமைத்துவம் செயல்பட வேணும் முகாமைத்துவம் தன்னுடைய குறிக்கோளை அடைந்து கொள்ள வேணும் எனவே இயங்கு வணிக சூழல் என்றால் என்ன டைனமிக் பிசினஸ் என்பார் அதை நாங்கள் இந்த முகாமைத்துவம் என்ற ஒரு ஒரு பொருத்தமான வரவிலக்கணத்துக்காக பார்த்திருக்கிறோம் இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் அந்த வரவிலக்கணத்துக்குள்ள அமைப்பு என்றால் என்ன ஓர்கனைசேஷன் அல்லது ஒழுங்கமைப்பு என்றால் என்ன அமைப்பு அல்லது ஒழுங்கமைப்பு என்பது ஒரு பொருளாதார ரீதியான குறிக்கோளை அல்லது நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக வணிகத்தில் அக்கறை உடைய தரப்பினர்கள் ஒரு கட்டமைப்பாக திரளுகின்ற பொழுது அதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பெயர் அமைப்பு ஒரு பொருளாதார ரீதியான நோக்கம் என்பது வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் வணிகம் எனவே அந்த பொருளாதார ரீதியான குறிக்கோளை நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக வணிகத்தில் அக்கறையுடைய தரப்பினர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒன்றாக இணைகின்ற போது உடமையாளர் முகாமையாளர் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் ஒன்றாக இணைகின்ற போது அந்த அமைப்பு அந்த கட்டமைப்புக்கு நாங்கள் சொல்லுவோம் ஒழுங்கமைப்பு இது இரண்டாவது மூன்றாவது இலக்கு நோக்கம் என்றால் என்ன இலக்கு என்பது பின்னரும் வரும் ஒரு வணிக நிறுவனம் நீண்ட காலத்தில் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற அடைவு நிலை இலக்கு குறிக்கோள் என்பது ஒரு வணிக நிறுவனம் குறுங்காலம் அல்லது குறிப்பிட்ட காலம் பீரியட் அல்லது பீரியட் அந்த பகுதிக்குள்ள அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற விடயம் குறிக்கோளாக இருக்கும் எனவே இலக்கு குறிக்கோள் அந்த வரவிலக்கணத்தில் வந்த இன்னொரு விடயமாக வரும் அடுத்தது பிள்ளைகள் வணிக வளங்கள் அல்லது முகாமைத்துவ வளங்கள் முகாமைத்துவ நடவடிக்கைகளில் உள்ளீடுகளாக பயன்படுத்தக்கூடிய விடயங்கள் வணிக வளம் அல்லது முகாமைத்துவ வளம் பிசினஸ் ரிசோர்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸ் என்று சொல்லுவோம் அது மனித வளமாக இருக்கலாம் பௌதீக வளமாக இருக்கலாம் நிதி வளமாக இருக்கலாம் தகவலாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் ஏன் எய்ட் எம்மாக கூட இருக்கலாம் பின்னர் அது பற்றி சற்று நாங்கள் பார்க்கலாம் அடுத்த விடயம் பயனுறுதி அல்லது விளை திறன் எஃபெக்டிவ்னஸ் என்ற சொல் விளை திறன் என்ற சொல் மிக பொருத்தமான சொல் பயனுறுதி அல்லது விளைதிறன் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய உத்தேச நோக்கத்தினை உரிய உரிய முறையில் காலத்தில் அடைந்து கொள்வதற்கான விளைவுதான் அந்த விளைதிறன் என்று சொல்லுவார் ஒவ்வொரு அமைப்புக்கும் உத்தேச ரீதியான இலக்கு குறிக்கோள் இருக்கும் குறிக்கோள் இருக்கும் நோக்கம் இருக்கும் அதை முறையாக சிறப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அடிப்படையில் அடைந்து கொள்வது

குறைந்த கிரயம் குறைந்த விரயம் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படி பயன்படுத்தப்படுகின்ற போது அது வினை எஃபிஷியன்சி என்று குறிப்பிடப்படும் உற்பத்தி திறன் என்றார் என்ன அமைப்பொன்றில் குறிப்பிட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்டீடுக்கும் அந்த உள்ளீடுகளின் மூலம் தரப்பட்ட பெறப்பட்ட வெளியீடுகளுக்கும் இடையிலான விகிதத் தொடர்பு ஓரலகு உள்ளீட்டுக்கான சராசரி வெளியீடு என்று கூட சொல்லலாம் அதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் உற்பத்தி திறன் செயல்முறை என்றால் என்ன செயல்முறை என்பது ஒரு அமைப்பு தன்னுடைய அடைந்து கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகளின் தொகுதி பல்வேறுபட்ட செயல்பாட்டு நடவடிக்கைகளின் தொகுதி செயல்முறை இப்ப உதாரணத்துக்கு முகாமைத்துவம் என்பது நான்கு பிரதான செயல்முறைகளால் உருவாக்கப்படுகிறது ஒன்று திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் கட்டுப்படுத்தல் எனவே என்பது ஒரு பிரதான கருமங்களை தனக்குள்ளே கொண்டதாக இருக்கும் எனவே முகாமைத்துவம் என்றால் என்ன மேனேஜ்மெண்ட் இயங்கு வணிக சூழலில் அமைப்பொன்றின் இலக்கினையும் குறிக்கோளையும் வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மனித பௌதீக நிதி தகவல் நேரம் ஏனைய வளங்களை திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் செயன்முறை மேற்கொள்வதனூடாக அந்த குறிக்கோளை அடைந்து கொள்ளும் செய்முறை தான் முகாமைத்துவம் அந்த முகாமைத்துவத்துக்கான அந்த வரவிலக்கணத்துக்குள்ள இந்த கண்டின்ஸ் இந்த உள்ளடக்கங்கள் எட்டு உள்ளடக்கங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அதுக்கான விளக்கங்களும் நான் சொல்லியிருக்கிறேன் அதில் சில கண்டென்ஸ் நான் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் பெறும் தொடர்ந்து நிறுவனம் ஒன்றுக்கு அமைப்பொன்றின் வெற்றிக்கு ஏன் முகாமைத்துவம் அவசியம் முகாமைத்துவம் என்பது மறைபொருளாகவோ நேர்முகமாகவோ ஒரு வணிக நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு முகாமை அவசியம் ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு அந்த குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி அம்மா அப்பாவினுடைய அந்த அந்த நிர்வாகம் அந்த முகாமைத்துவம் என்ற விடயம் அங்கே தேவைப்படுகிறது அதே போல ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு ஏன் முகாமைத்துவம் அவசியம் அந்த அமைப்புக்கு ஒரு இலக்கு இருக்கும் நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கான ஒரு இலக்கு இருக்கும் குறுங்காலத்தில் அடைந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு குறிக்கோள் நோக்கம் இருக்கும் அதை வினைத்திறனாகவும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்வதற்கு முகாமைத்துவம் வேணும் குறிக்கோளை வினைத்திறனாக விளைதிறன் மிக்க வகையில் அடைவதற்கு நிறுவனத்திற்கு முகாமை வேணும் இரண்டாவது ஒரு நிறுவனத்தில் குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் வளங்கள் அவசியமாக இருக்கும் சற்று முன்னர் சொன்னார் அந்த வளங்கள் அருமையானவை அந்த வளங்கள் வரையறுக்கப்பட்டவை அந்த அருமையான வரையறுக்கப்பட்ட வளங்களை சிறப்பாக பிரயோகிப்பதற்கு சிறப்பாக பயன்படுத்துவதற்கு வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு முகாமைத்துவம் வேண்டும் இன்னும் ஒன்று வணிக ரீதியான போட்டித்தன்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய வணிகத்தினுடைய புதிய போக்குகளில் ஒன்று உலகளாவிய ரீதியில் வணிகங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உயர்ந்த போட்டி இந்த சவால்களின் போது ஒரு வணிகம் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு முகாமைத்துவம் அவசியமாக இருக்கும் அதே போல தொழில்நுட்பம் அடையும் நுகர்வோர் நடத்தை மாற்றம் அடையும் அதே போல வணிக சூழல்கள் அடையும் எனவே இயங்கு வணிகச் சூழலில் அந்த மாற்றங்களை உணர்ந்து கொள்ளவும் அந்த ஏற்ப வணிகம் தன்னுடைய நடத்தை பாங்கில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் இந்த இயங்கு வணிகச் சூழலால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறவும் முகாமைத்துவம் அமைப்பொன்றுக்கு அவசியமாக இருக்கும் அதே போல முகாமைத்துவ கருமங்கள் திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் அந்த முகாமைத்துவ கருமங்களை மேற்கொள்வதற்கு முகாமைத்துவம் அவசியமாக இருக்கும் அதே போல நிறுவனத்திலே அக்கறையுடைய தரப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த அக்கறையுடைய தரப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ஒரு நிறுவனத்தில் உடமையாளர் இருக்கிறார் உயர்வான லாபம் கிடைக்க வேணும் வணிகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சிந்திப்பார் இருக்கிறார் தரமான பொருட்கள் சேவைகள் மலிவாக கிடைக்க வேண்டும் என்று சிந்திப்பார் அதே போல தொழிலாளர்கள் ஊழியர்கள் இருப்பார்கள் உயர்வான சம்பளம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அரசாங்கம் இருக்கிறது வரி வருமானங்கள் முறையாக சரியாக வர வேண்டும் எனவே உடமையாளரின் நோக்கம் வேறு வாடிக்கையாளரின் நோக்கம் வேறு முகாமையாளரின் நோக்கம் வேறு அரசாங்கத்தின் நோக்கம் வேறு எனவே ஒவ்வொரு தரப்பினர் மக்களை தரப்பினருடைய நோக்கங்கள் எதிர்பார்ப்புகள் என்பது வேறுபட்டதாக இருக்கும் அந்த அத்தனை பேருடைய எதிர்பார்ப்புகளையும் சரியான முறையில் பூர்த்தி செய்ய உடமையாளர்கள் உயர்வான லாபத்தை எதிர்பார்க்கின்ற பொழுது ஊழியர்கள் உயர்வான சம்பளத்தை எதிர்பார்க்கின்ற போது வாடிக்கையாளர் பொருளினுடைய விலை குறைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற போது அங்கே முரண்பாடான அடைவு எதிர்பார்ப்புக்கள் நோக்கங்கள் இருக்கும் அந்த அத்தனை பேருடைய அக்கறையுடையோரின் எதிர்பார்ப்புகளை பேலன்ஸ் பண்ணி நிறுவனத்தை வெற்றிகரமாக எடுத்து செல்றதுக்கு ஒரு சிறந்த முகாமைத்துவம் தேவைப்படும் நிறுவனம் எத்தனையோ பிரச்சனைகளை காலத்துக்கு காலம் எதிர்நோக்கும் அது தொழிற்சங்க இருக்கலாம் வழங்குனர்கள் உள்ளீடுகளை வழங்காமல் இருப்பதாக இருக்கலாம் அரசாங்கத்தின் சட்டங்கள் கட்டுப்பாடுகளில் மாற்றங்கள் வரலாம் இயற்கை சூழல் மாற்றங்கள் வரலாம் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பிரச்சனைகளுக்கு சரியாக முகம் கொடுக்க முகாமைத்துவம் தேவை நிறுவனத்தினுடைய தரத்தை குவாலிட்டி ஆஃப் நிறுவனத்தின் தரத்தை தொடர்ந்து அதிகரித்து செல்வதற்கு முகாமைத்துவம் தேவைப்படுகிறது அதே போல சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் முகாமைத்துவம் என்பது அவசியமாக இருக்கும் எனவே பிள்ளைகள் வணிக ஒன்றினுடைய வெற்றியில் முகாமைத்துவம் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக வரும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறீங்க பிள்ளைகள் முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பிரதானமான வளங்கள் அதை முகாமைத்துவ வளங்கள் என்றும் சொல்லலாம் வணிக வளங்கள் என்றும் சொல்லலாம் முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பிரதானமான வளங்கள் அதில் முதலாவது மனித வளம் கியூமன் ரிசோர்ஸ் ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி எடுத்தால் அங்கே இருக்கக்கூடிய முகாமையாளர்கள் முகாமை சாராத ஊழியர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மனித வளம் என்று சொல்லுவோம் அதே போல பௌதீக வளம் பிசிக்கல் ரிசோர்ஸ் என்று சொல்லுவோம் ஒரு நிறுவனத்தினுடைய கட்டிடம் அங்கே இருக்கிற பொறி இயந்திரங்கள் வாகனங்கள் பௌதீக வளங்கள் நிதி வளம் நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுகின்ற மூலதனம் பணம் தகவல் வளம் திட்டமிடுவதற்கும் தீர்மானம் எடுப்பதற்கும் முகாமைத்துவ செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறுபட்ட தகவல்கள் ஒரு வணிகத்தின் வெற்றிக்கு சிறந்த தகவல் அவசியம் அது தகவல் முறைமை என்ற இன்னொரு அழகில் நீங்கள் அவதானிக்க முடியும் அதே போல நேரம் இந்த நேரம் என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாக இருக்கும் எனவே ஒரு வணிகம் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு நேரமும் அவசியமாக இருக்கும் ஒரு பாடசாலையினுடைய பெறுவேறுகளை உயர்த்தி கொள்ள வேணும் அந்த பெருபேர்களை உயர்த்திறதுக்கு அந்த முகாமைத்துவம் முயற்சிக்கின்ற போது பாடசாலை நேரம் என்பது வரையறுக்கப்பட்டது காலையில் ஏழரை மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை அந்த ஆறு மணித்தியாலம் என்ற அந்த வரையறுக்கப்பட்ட நேரத்தினுள் தான் ஒரு பாடசாலை தன்னுடைய மாணவர்களினுடைய அடைவு மட்டம் அல்ல பல்கலைக்கழக அனுமதியின் அளவை அதிகரிக்க முயற்சிக்கும் எனவே அந்த வளம் வரையறுக்கப்பட்டது நேரம் வரையறுக்கப்பட்டது ஒரு உற்பத்தி காரணி வரையறுக்கப்பட்டதாக இருக்கிற போது விலை இருக்கிற போது அது வளமாக மாற்றமடைகிறது அப்ப அந்த அடிப்படையில் முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் மனித வளம் பௌதீக வளம் நிதி வளம் தகவல் வளம் நேரம் என்பது முக்கியமான முகாமைத்துவ வளங்களாக அவை மட்டுமல்ல பிள்ளைகள் மேலும் சில வளங்கள் காணப்படும் அவை மட்டுமல்ல மேலும் சில வளங்கள் முகாமைத்துவத்தில் காணப்படும் அந்த வளங்கள் அதை எயிட் எம் என்றோ நாங்கள் ஃபைவ் எம்எண்டோ செவன் எம்எண்டோ குறிப்பிட முடியும் ஒன்று மனித வளம் மனிதர்கள் ஊழியர்கள் முகாமையாளர்கள் மென் என்று சொல்லுவோம் இரண்டாவது பணம் பயன்படுத்தப்படுகின்ற மூலதனம் மணி என்று சொல்லுவோம் மூன்றாவது நேரம் மினிட் டைம் என்றத மினிட் எம் வர வேண்டும் என்றதுக்காக மினிட் என்று வைத்திருக்கிறார்கள் அதேபோல போல முறைமை அல்லது தொழில்நுட்பம் டெக்னாலஜி அதேபோல மூலப்பொருட்கள் மெட்டீரியல் இயந்திரங்கள் மெஷின் வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் அதேபோல சந்தை மார்க்கெட் எண்ணக்கருக்கள் கன்செப்ட் ஒரு வணிகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கன்செப்ட்ஸ் எண்ணக்கருக்கள் இவை அத்தனை விடயங்களும் நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஐந்து பிரதான முகாமைத்துவ அல்லது வணிக வளங்களோடு சேர்த்து கொள்ளக்கூடிய மேலதிக வளங்களாகவும் இருக்கும் இதை தவிர நீங்கள் பொருளாதார ரீதியாக உற்பத்தி காரணிகளாக நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சியை படிச்சிருக்கிறீர்கள் நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயம் அதை கூட இங்கே வளமாக பொருளாதார வளமாக கருதக்கூடியதாக இருக்கு எனவே முகாமைத்துவத்தில பயன்படுத்தப்படுகின்ற ஐந்து பிரதான வளங்கள் பார்த்தீங்க மனித வளம் பௌதீக வளம் நிதி வளம் தகவல் வளம் அந்த வளங்களோட மேலும் சில விடயங்களை வளமாக பார்த்துருக்கிறீங்க அந்த வளங்கள் மனித வளம் மனிதர்கள் பணம் நேரம் தொழில்நுட்பம் மூலப்பொருட்கள் இயந்திரங்கள் வாடிக்கையாளர்கள் சந்தை எண்ணக்கருக்கள் என்ற விடயங்கள் வரும் முகாமைத்துவம் சம்பந்தமான வரவிலக்கணங்களில் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போற ஒரு விடயம் பயனுறுதி அல்லது விளை திறன் இஃபெக்டிவ்னஸ் அண்ட் ஆன நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற விடயம் பிள்ளைகள் அந்த முகாமைத்துவத்துக்குள்ள நாங்கள் பார்த்த அந்த எட்டு எண்ணக்கருக்கள் வரவிலக்கணத்துக்குள்ள வந்த அந்த எட்டு எண்ணக்கருக்கள் அந்த உள்ளடக்கங்கள் அந்த கென்டென்சில முக்கியமான சில விடயங்களை எடுத்து நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அதுல பயனுறுதி அல்லது விளை திறன் இஃபெக்டிவ்னஸ் என்றால் என்ன பயனுறுதி அல்லது விளை திறன் சரியான ஒன்றை தெரிவு செய்து சரியானதை செய்தல் சரியான ஒன்றை தெரிவு செய்து சரியானதை செய்தல் இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரீனில் போடப்பட்ட அந்த படத்தை என்றால் ஒரு நாலு பேர் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி ஒரு திண்மத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குறியீட்டு படம் ஒரு காரணத்தோட போடப்பட்டிருக்கிறது ஒரு நாலு பேர் ஒரு நாலு விதமான திண்ம பொருட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் முதல் மூன்று பேரும் அந்த திண்மம் ஒரு ஒரு சதுர குச்சியாக இருக்கின்ற போது அதை அறக்குவதற்கு அல்லது அதை நகர்த்துவதற்கு கடினமாக இருக்கும் அதே போல அந்த நாலு மூன்று பேரும் பின்னோக்கி நிற்க ஒருவர் மட்டும் உருளை வடிவில் உருவாக்கப்பட்ட அந்த திண்மத்தை சற்று முன்னர் கொண்டு போறதை நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு காரண தொடர்பு அதாவது ஒரு வணிக நிறுவனம் தன்னுடைய உத்தேச நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு எவ்வாறு தன்னுடைய செயல்களை செய்ய வேண்டும் சரியான முறையில் தெரிவு செய்து செயல்களை செய்கின்ற போது சரியான முறையில் அதனுடைய இலக்கு உத்தேச நோக்கம் குறிக்கோளை அடைந்து கொள்ள முடியும் என்பதுதான் இதற்கான விளக்கமாக இருக்கும் எனவே இந்த வரவிலக்கணத்தை பாருங்கள் வணிக நிறுவனம் ஒன்று எந்த அளவுக்கு உத்தேச நோக்கத்தை சரியாக அடையும் என்பதே பயனுறுதி எனப்படும் தன்னுடைய உத்தேச நோக்கத்தை எவ்வாறு சரியாக அடைந்து கொள்ள முடியுமோ அதற்காக தன்னுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதாவது சரியாக தெரிவு செய்தல் சரியானதை செய்தல் இப்போ உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலவல் எக்ஸாம் எதிர்நோக்கி ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு நாலு மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நாலு மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான பெறுபேறு ஒரே மாதிரியான செர் ஸ்கோர் வருவதில்லை காரணம் என்னென்று கேட்டால் ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய இலக்கை நோக்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் மேற்கொண்ட அந்த செயல்கள் அங்கே பெறுபேறுகளை தீர்மானிப்பதாக இருக்கும் எனவே சரியானதை தெரிவு செய்ய வேணும் சரியானதை செய்ய வேணும் இப்ப நாங்க வடிக கல்வி பாடத்தை எடுத்தால் எல்லா விடயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும் என்று அவசியமில்லை எது அவசியமோ எது தேவையோ எது மிக முக்கியமானதோ எங்களுடைய நோக்கத்தை அடைகிறதுக்கு நாங்கள் என்னென்னத்தை முக்கியத்துவப்படுத்தப்படும் அதை எவ்வாறு செய்ய வேணுமோ அதை செய்தவென்றால் நாங்கள் செய்த வேலை பயனுறுதியானது விளை மிக்கதாக இருக்கும் விளை என்பது அடைய வேண்டிய நோக்கம் அடைய வேண்டிய இலக்கை சரியாக அடைந்து கொள்வதற்கான செயல்களை மேற்கொள்ளுதல் அவ்வாறு போடப்படும் அப்ப அந்த பயனுறுதிக்கான வரவிலக்கணத்தை நீங்கள் மீண்டும் ஒருக்கால் பார்த்தால் வணிக நிறுவனம் ஒன்று எந்த அளவுக்கு உத்தேச நோக்கத்தை சரியாக அடையும் என்பதுதான் பயனுறுதி அப்ப நோக்கத்தை சரியாக அடைதல் அப்ப சரியாக அடைய வேணும் என்றால் சரியானதை செய்ய வேணும் சரியானதை செய்தால்தான் சரியாக அடைந்து கொள்ள முடியும் தவறான விடயங்களை செய்கின்ற போது நாங்கள் அடைய வேண்டியதை சரியாக அடைந்து கொள்ள முடியாமல் போகலாம் அதே போல வினைத்திறன் இரண்டாவது இன்னொரு விளக்கம் வினைத்திறன் எபிஷியன்சி என்ற சொல் போடப்படுகிறது அதற்கும் ஒரு சின்ன படம் போடப்பட்டிருக்கு நீங்கள் இது மிஸ்டர் பீட்டர் ட்ரகர் என்பவரால் சொல்லப்பட்ட விளக்கம் அந்த விளக்கத்தில் இங்கே போடப்பட்டிருக்கிறது சில மின்குமிள்கள் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட இருந்து இன்று பயன்படுத்தப்படுகின்ற சிக்கனமான மின்குமிழ் வரைக்கும் நாலு மின்குமிழ்களை போட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் ஒரு ஒன் அவர் இந்த ஒவ்வொரு மின்குமிழையும் நாங்கள் எரிய வச்சு பார்த்தால் முதலாவது மின்குமிழ் ஒன் அவர் எரிகிறதுக்கு எங்களுக்கு நூறு ரூபாய் செலவண்டா மின்குமிழ் வண்ணவர் எரிகிறதுக்கு எங்களுக்கு அதைவிட குறைவான செலவு ஒரு ஐம்பது ரூபாய் செலவு ஏற்படும் ஆனால் முதலாவது மின்குமிளை விட அந்த கடைசியா போடப்பட்ட மின்குமிழ் வந்து அதிக பிரகாசமானதாக இருக்கு அப்போ எங்களுக்கு பிரகாசம் அதிகரிக்கிறது செலவு குறைகிறது மின்சார கட்டணம் குறைகிறது அதனால் கிடைக்கிற பயன் அந்த மின்குமிளை பயன்படுத்துவதால் கிடைக்கிற பயன் அதிகரிக்கிறது இங்கே வளங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் வினைத்திறன் சம்பந்தமாக பேச முடியும் முகாமைத்துவத்தில் குறிக்கோளை அடைவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் வரையறுக்கப்பட்டவை என்று நான் ஏற்கனவே சொன்னார் அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை அங்கே சிக்கனமாக குறைவான கிரயம் குறைவான விதயத்துடன் பயன்படுத்தப்படுகின்ற போது உச்சமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப சிக்கனமாக வளங்களை பயன்படுத்துகிறோம் அந்த சிக்கன பயன்பாட்டின் மூலம் நாங்கள் பெறுகின்ற அந்த அடைவு அந்த பெருபேறு எங்களுக்கு கிடைக்கின்ற திறன் உயர்வாக இருக்கும் இதற்கு நாங்கள் சொல்லுவோம் என்ற நாங்கள் பயன்படுத்த முடியும் அவை வினைத்திறனுக்கான வரவிலக்கணத்தை நீங்கள் போர்ட்ல பாருங்க பிள்ளைகள் வினைத்திறனுக்கான வரவிலக்கணம் உத்தேச நோக்கத்தை குறைந்த வளங்களை பயன்படுத்தி உச்ச வெளியீட்டை பெற்று கொள்ளல் வினைத்திறன் எனப்படும் உத்தேச நோக்கத்தை ஒரு அமைப்பு அடைந்து கொள்ள வேணும் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் சிக்கனமாக பயன்படுத்தப்பட வேணும் உச்சமான வெளியீடு பெற்று கொள்ளப்பட வேணும் அதுக்கான ஒரு உதாரணமாக இங்கே தரப்பட்டிருக்கு அதாவது செய்ய வேண்டிய கருமங்களை சரியாக செய்தல் இது மிஸ்டர் பீட்டர் ட்ரகர் என்பவருடைய விளக்கம் எனவே இந்த ரெண்டு விடயங்களும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று விளை திறன் அதாவது பயனுறுதி ரெண்டாவது வினைத்திறன் நான் ஏற்கனவே உங்களோட கதைச்சில் முகாமைத்துவம் என்பது வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும் அடைய வேண்டிய நோக்கம் இலக்கினை விளைதிறன் மிக்க வகையில் அடைந்து கொள்ள வேண்டும் அடைய வேண்டியதை சரியாக அடைய வேணும் சரியாக அடைய வேணுமென்றால் பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் சிக்கனமாக வினைத்திறனாக பயன்படுத்தப்பட வேண்டும் இங்கே தரப்பட்ட இந்த டயக்ராமில் நீங்கள் என்றால் இந்த வினைத்திறனுக்கும் பயனுறுதி என்ற விளைதிறனுக்கும் இடையில என்ன தொடர்பு அதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்றால் எவ்வாறு ஒரு கருமத்தை செய்வது அது சரியாகவும் செய்யலாம் பிழையாகவும் செய்யலாம் சரியாக செய்கின்ற போது அது பயனுறுதியாக வரும் செய்தது என்ன என்ன செய்யப்பட்டது அங்கேயும் சரியான விடயம் செய்யப்படலாம் பிழையான விடயமும் செய்யப்படலாம் சரியான விடயம் செய்யப்பட்ட போது வினைத்திறனாக இருக்கும் எனவே இங்க நீங்கள் இந்த டயக்ராமில் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலில் எவ்வாறு செய்யப்பட்டது என்பது பயனுறுதி மிக்கதாகவும் சரியான விடயம் செய் செய்யப்படுகின்ற போது அது வினைத்திறனானதாகவும் காணப்படும் எனவே அந்த முதலாவது போக்சில நீங்கள் முதலாவது இலக்கமிடப்பட்ட போக்சில பாத்தீங்கன்னால் பயனுறுதியான அடைவு இருக்கிறது வினைத்திறனாக வளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப உத்தேச நோக்கம் சரியாக அடையப்பட்டிருக்கிறது அந்த நோக்கத்தை அடைவதற்கு பயன்படுத்தப்பட்ட வளங்கள் யாவும் வினைத்திறனாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே பயனுறுதியாகவும் விளை திறனாகவும் ஒரு அமைப்பினுடைய குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் எவ்வாறு செய்வது என்பது சரியாக செய்யப்பட வேண்டும் செய்தது என்ன செய்யப்பட்டது என்ன என்பது சரியான விடயமாக இருக்க வேண்டும் அப்ப சரியாக செய்ய வேண்டும் சரியான விடயத்தை செய்ய வேணும் அப்படி செய்கின்ற போது ஒரு நிறுவனத்தினுடைய முகாமைத்துவம் வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் இந்த ரெண்டு விடயங்களும் அடிக்கடி எக்ஸாம் பேப்பர் கேள்வி பிள்ளைகள் அதுல கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி என்றால் என்ன இந்த உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி என்பது வளங்களின் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில் காணப்படுகின்ற ஒரு விகிதாசார தொடர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளுக்கும் அந்த உற்பத்தி நடவடிக்கையின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட வெளியீடுகள் பொருட்கள் சேவைகளுக்கும் இடையில் இருக்கின்ற விகிதாசார தொடர்பு தான் உற்பத்தி திறன் அது ஒரு அலகு உள்ளீட்டுக்கான சராசரி வெளியீட்டினுடைய அளவு என்று கூட சொல்லிவிட முடியும் சமன்பாட்டை பார்த்தீங்களா உற்பத்தி திறன் சமன் உள்ளீடுகளின் கீழ் வெளியீடுகளாக இருக்கும் எனவே உற்பத்தி திறனுக்கான அந்த டெஃபினிஷன் குறித்த காலப்பகுதியில் நிறுவனம் ஒன்றின் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில் காணப்படுகின்ற விகிதாசார தொடர்பு அந்த தொடர்பு தான் உற்பத்தி திறன் ஒரு அழகு உள்ளீட்டுக்கான சராசரி வெளியீட்டினுடைய அளவு உற்பத்தி திறன் இந்த உற்பத்தி திறன் என்றால் என்ன அதில் ஊழிய உற்பத்தி திறன் இயந்திர உற்பத்தி திறன் மூலப்பொருள் உற்பத்தி திறன் இந்த உற்பத்தி திறன்களை எவ்வாறு அதிகரிக்க முடியும் உற்பத்தி திறன் என்ற கணிப்பீடு ஒரு அமைப்புக்கு ஏன் அவசியம் என்ற விடயங்கள் செயல்பாட்டு முகாமைத்துவம் என்ற அடுத்த அழகில் ஆராயப்பட வேண்டி இருக்கும் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது டுவெல் பாயிண்ட் டூ இதுவரைக்கும் நாங்கள் டுவெல் பாயிண்ட் ஒன் பார்த்திருக்கிறோம் பன்னிரண்டு தசம் ஒன்றை பார்த்திருக்கிறோம் முகாமைத்துவம் என்பதற்கான மூன்று வரவிலக்கணம் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கிறேன் முகாமைத்துவம் என்பதற்கான மூன்று வரவிலக்கணம் மிஸ்டர் மேரி பாக்க ஃபொலட் என்பவரால் சொல்லப்பட்ட விளக்கம் மிஸ்டர் ஜேம்ஸ் ஸ்டோனர் என்பவரால் சொல்லப்பட்ட விளக்கம் மிஸ்டர் ரொபர்ட் கிரீட்னர் என்பவரால் சொல்லப்பட்ட அந்த மூன்று விளக்கங்களை நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம் அதை வச்சுக்கொண்டு ஒரு ஃபைனல் டெஃபினிஷனை உருவாக்கி நாங்கள் அந்த பைனல் டெஃபினிஷனை தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்ட விடயம் பிள்ளைகள் அந்த வரவிலக்கணத்தில் உள்ள உள்ளடக்கங்கள் கெண்டென்ஸ் என்ன சொல்கிறது அதில் எட்டு விதமான விடயங்கள் அந்த முகாமைத்துவ வரவிலக்கணத்தின் உள்ளடக்கங்கள்ல வரக்கூடிய எட்டு விதமான விடயங்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான் அங்கே முகாமைத்துவ வளங்கள் பற்றி வணிக வளங்கள் பற்றி பேசியிருக்கிறோம் அதே போல விளை திறன் அல்லது பயனுறுதி பற்றி கதைச்சிருக்கிறோம் வினைத்திறன் பற்றி கதைச்சிருக்கிறோம் உற்பத்தி திறன் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம் இப்ப நாங்கள் டுவெல் பாயிண்ட் டூ அடுத்த ஒரு தேர்ச்சி மட்டத்துக்குள்ள நாங்கள் போகலாம் முகாமையாளரின் வகி பங்குகள் அல்லது முகாமையாளரின் கடமை பங்குகள் ரோல்ஸ் ஆஃப் மேனேஜர் ஒரு முகாமையாளர் என்பவர் முகாமைத்துவத்தில் ஈடுபடுகின்ற போது என்ன பணிகளை என்ன கடமைகளை செய்கிறார் கடமை பங்கு என்பது சந்தர்ப்பத்தில் எடுக்கிற முகம் இப்ப நான் வகுப்பறையில் கற்பிக்கின்ற போது ஒரு ஆசிரியனாக செயல்படுவேன் நான் வீட்டில் இருக்கிற போது ஒரு குடும்பத் தலைவனாக செயல்படுவேன் ஒரு பாதையில் பயணிக்கின்ற போது நான் பாதசாரியாக இருப்பேன் ஒரு திரையரங்கில் படம் பார்க்கின்ற போது ஒரு ரசிகனாக இருப்பேன் ஒரு மனிதன் அந்தந்த சந்தர்ப்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது வகி பங்கு அல்லது கடமை பங்கு அந்த அடிப்படையில் மிஸ்டர் ஹென்றி மின்ஸ்பெர்க் என்ற அறிஞர் ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய கடமை பங்குகளை வகிபாகங்களை மூன்று பிரதான வகிபாகங்களாகவும் அந்த மூன்று பிரதான வகிபாகங்களுக்குள்ளே பாகங்களுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பத்து உப வகிபாகங்களாகவும் வகைப்படுத்தி இருக்கிறார் மிஸ்டர் ஹென்றி மின்ஸ்பெர்க் என்பவருடைய அந்த வகைப்படுத்தலை ஒரு அட்டவணையாக நாங்கள் பார்க்கிறோம் இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்கள் பார்த்தீங்களென்றால் வகிபாகங்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய மூன்று வகிபாகங்கள் ஒரு பக்கத்திலையும் அந்த பிரதான வகிபாகத்துக்குள்ளே வரக்கூடிய உப வகிபாகங்கள் இன்னொரு பக்கத்திலேயும் உங்களுக்கு தரப்படுகிறது அதுல முதலாவது பிள்ளைகள் நபர்களுக்கு இடையிலான வகிபாகம் அல்லது ஆளுடை வகிபாகம் ஆளுடை வகிபாகம் இன்டர் பர்சனல் ரோல் ஒரு வகிபாகம் இருக்கிறது அந்த வகிபாகத்து கீழே உப வகிபாகங்களாக பேரளவு தலைவர் அல்லது பிரதானி அல்லது நிறுவன பிரதானி ஹெட் ஆஃப் த ஓர்கனைசேஷன் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது தலைவர் லீடர் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது இணைப்பு அதிகாரி அல்லது தொடர்பினை பேணுபவர் என்ற மூன்று உப வகிபாகங்கள் தரப்படுகிறது எனவே ஆளிடை வகிபாகம் என்ற அந்த இன்டர் பர்சனல் ரோல் மூன்று உபவகிபாகங்களை கொண்டது இதில் ஒரு கேள்வி வாரதாக இருக்கும் பிள்ளைகள் செக் பண்ணி கொண்டு அதில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது தகவல் சார் வகிபாகம் இன்ஃபர்மேஷனல் ரோல் இந்த தகவல் சார் வகிபாகத்து கீழே பிள்ளைகள் மூன்று உபவகிபாகங்கள் ஒரு முகாமையாளரால் மேற்கொள்ளப்படும் ஒன்று கண்காணிப்பாளர் அல்லது மேற்பார்வையாளர் பிள்ளைகள் தகவல் பரிமாற்றுபவர் மூன்றாவது உத்தியோகபூர்வ பேச்சாளர் அல்லது ஊடக பேச்சாளர் ஸ்போக்ஸ் இந்த மூன்று உபவகிபாகங்கள் தகவல் சார் வகிபாகத்துக்குள்ள வரும் பிள்ளைகள் நான் மூன்றாவது தீர்மானம் சார் வகிபாகம் டிசிஷன் ரோல் அல்லது டிசிஷனல் ரோல் என்று சொல்லுவோம் ஒரு முகாமையாளர் தீர்மானம் சார் வகிபாகம் என்றது கீழ பிள்ளைகள் நான்கு உபவகிபாகங்களை செய்கிறார் முயற்சியாளராக செயல்படுகிறார் ஆசை ஒன்ற புரியினர் பிரச்சனைகளை விடுவிப்பவராக அல்லது தடைகளை கையாள்பவராக இருக்கிறார் டிஸ்டர்பன்ஸ் ஹேண்டிலர் வள ஒதுக்கீட்டாளராக செயல்படுவார் ரிசோர்ஸ் அலோகேட்டர் அடுத்தது இணக்க பேச்சாளர் அல்லது பேரம் பேசுபவராக செயல்படுகிறார் அங்கே இந்த இங்கே தீர்மானம் சார் வகிபாகத்துக்குள்ள வரும் எனவே இலகுவாக இந்த அட்டவணையை நீங்கள் ஒரு கவனம் எடுத்து பாருங்கள் மிஸ்டர் ஹென்ரி மின்ஸ்பெர்க் என்பவருடைய கருத்துப்படி ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய பிரதான வகிபாகங்கள் மூன்றும் அந்த பிரதான வகிபாகங்களுக்குள்ளே வரக்கூடிய உப வகிபாகங்கள் மூன்று சக மூன்று சக நாலு சமன் பத்து என்ற உப வகிபாகங்கள் அங்கே வரும் இவற்றுக்கான விளக்கங்கள் கூட எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி அந்த விடயத்தை பார்ப்ப முதலாவது நீங்கள் பாருங்க பிள்ளைகள் நபர்களுக்கிடையிலான அல்லது ஆளிடை வகிபாகம் நபர்களுக்கிடையிலான வகிபாகம் அல்லது ஆளிடை வகிபாகம் இன்டர் பர்சனல் ரோல் என்றார் என்ன அந்த இன்டர் ரோலுக்குள்ள வரக்கூடிய முதலாவது பேரளவு தலைவராக அல்லது நிறுவன பிரதானியாக ஒரு முகாமையாளர் செயல்படுவார் ஒரு அமைப்பில ஒரு முகாமி ஒரு பாடசாலையை பொறுத்த ஒரு அதிபர் முகாமையாளராக கருதப்படும் பட்சத்தில் அந்த அதிபர் பேரளவு தலைவர் அல்லது நிறுவனத்தின் பிரதானி நிறுவனத்தின் பிரதான அதிகாரியாக செயல்படுவார் கருதப்படுவார் அந்த நிறுவனம் சம்பந்தமான சட்டபூர்வமான செயல்பாடுகள் சமூக ரீதியான செயல்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு முக்கிய அதிகாரி ஒரு முக்கிய நபராக அந்த முகாமையாளர் வருவார் அதுதான் பேரளவு தலைவர் அல்லது நிறுவன பிரதானி அல்லது பிரதான அதிகாரி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவார் அந்த இடத்துல பேரளவு தலைவராக ஒரு முகாமையாளர் என்னென்ன காரியங்களை கருமங்களை செய்ய முடியும் பிரமுகர்களை விருந்தினர்களை வரவேற்றல் ஒரு பாடசாலைக்கு வரக்கூடிய பல்வேறுபட்ட அதிகாரிகளை பல்வேறுபட்ட விருந்தினர்களை அந்த பாடசாலையோடு அக்கறை கொண்ட தரப்பினர்கள் வெளியக தரப்பினர்களை வரவேற்றல் கூட்டங்களை நடாத்துதல் கூட்டுதல் ஒரு முகாமையாளர் கூட்டங்களை தலைமை தாங்கி நடாத்துவார் கூட்டங்களை கூட்டுகின்ற ஒருவராக இந்த முகாமையாளர் காணப்படுவார் நிறுவனம் சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் அது வர்த்தக ஒப்பந்தங்களாக இருக்கலாம் அல்லது வேறேதாவது வணிகம் சம்பந்தமான குத்தகை ஒப்பந்தங்களாக இருக்கலாம் அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் சட்ட ரீதியான ஆவணங்களில் கையெழுத்திடுதல் அதே போல சமூக பணிகள் நிறுவனம் சார்ந்த சமூக பணிகளில் ஈடுபடுதல் பேரளவு தலைவராக இருந்து ஒரு முகாமையாளர் மேற்கொள்ளக்கூடிய கருமங்கள் அதற்கான உதாரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நிறுவனத்திற்கு வரக்கூடிய பிரமுகர்களை வரவேற்றல் கூட்டங்களை கூட்டுதல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் சட்டரீதியான ஆவணங்களை தயாரித்தல் அதில் கையெழுத்திடுதல் சமூகம் சார்ந்த பணிகள் கடமைகளை மேற்கொள்ளுதல் அதே போல ஒரு முகாமையாளருடைய இரண்டாவது நபர் சார் கடமை பங்கு தலைவர் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை தலைமை தாங்கக்கூடியவர் அவர்களது நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ஆகவே தலைவராக ஒரு முகாமையாளர் செயல்படுவார் தலைவராக செயல்படுகிற போது அவர் என்னென்ன கருமங்களை செய்வார் அல்ல என்னென்ன உதாரண விளக்கங்கள் சொல்ல முடியும் ஊழியர்களை மதிப்பிடுதல் ஊழியர்களினுடைய ஆற்றலை செயல்திறனை மதிப்பிடுதல் அவர்களுக்கான பொருத்தமான பதவிகளை வழங்குவதற்காக ஊழியர்களினுடைய ஆற்றலை தொடர்ந்து மதிப்பிடுதல் அவர்களை கட்டுப்படுத்தல் அந்த ஊழியர்கள் குறிக்கோளை அடைவதற்கு ஏதாவது விலகல் காணப்படுமாக இருந்தால் அந்த ஊழியர்களை கட்டுப்படுத்தல் இரண்டாவது மூன்றாவது ஊழியர்களை ஊக்கப்படுத்தல் திறமையான ஊழியர்கள் சாதனைகளை அடைந்த ஊழியர்களை ஊக்கப்படுத்தல் ஊழியர்களுக்கு பயிற்சிகளை வழங்குதல் பதவி உயர்வுகளை வழங்குதல் பொருத்தமற்ற ஊழியர்களை நிறுவனத்திலிருந்து விலக்கி விடுதல் இவையெல்லாம் ஒரு தலைவராக இருந்து ஒரு முகாமையாளர் மேற்கொள்ளுகின்ற இரண்டாவது உப வகிபாகம் உப கடமை பங்காக இருக்கும் மூன்றாவது இணைப்பு அதிகாரியாக அல்லது தொடர்பினை பேணுபவராக இருப்பார் ஒரு அமைப்போடை ஒரு வணிகத்தோடு ஒரு நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட வெளியக தரப்பினர்கள் புற தரப்பினர்கள் அது வாடிக்கையாளராக இருக்கலாம் அந்த வாடிக்கையாளர் உறவை பேணுதல் தொடர்பினை பேணுதல் நிறுவனத்துக்கு பொருட்களை உள்ளீடுகளை வழங்கக்கூடிய வழங்குனர்களாக இருக்கலாம் அல்லது பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய அயல் மக்களாக இருக்கலாம் அவர்களுடன் உறவுகளை பேணுதல் ஒரு முகாமையாளர் தொடர்பினை பேணுபவர் அல்லது இணைப்பு அதிகாரி என்ற கடமை பங்குக்குள்ளவாறார் எனவே நபர்களுக்கிடையிலான அல்லது ஆளிடை கடமை பங்கு என்பதற்கு கீழே மூன்று உப வகி பாகங்கள் இருக்கிறது பேரளவு தலைவர் தலைவர் இணைப்பு அதிகாரி என்ற விடயங்கள் அங்கே வரும் அடுத்தது இரண்டாவது பிரதான வகி பங்கு தகவல் சார் வகி பங்கு என்று சொல்லுவோம் இந்த தகவல் சார் வகிப்பங்கு இன்ஃபர்மேஷனல் ரோல் அந்த இன்ஃபர்மேஷனல் ரோலுக்கு கீழே மூன்று விதமான உபவகி பங்குகள் கண்காணிப்பாளராக இருப்பார் மேற்பார்வையாளர் முன்னோடியாக இருப்பார் தகவல்களை பரிமாற்றுபவராக இருப்பார் உத்தியோகபூர்வ அல்லது ஊடக பேச்சாளராக காணப்படுவார் இங்கே மூன்று வகிபாகங்கள் வருகிறது அதில் முதலாவது கண்காணிப்பாளராக இருப்பார் மேற்பார்வையாளராக இருப்பார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கறை உடையோரை மேற்பார்வை செய்வது அவர்களோட தகவல் பரிமாற்றங்களை செய்து அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்தல் கலந்துரையாடல்களை செய்வது இது கண்காணிப்பாளர் அல்லது மேற்பார்வையாளராக இருக்கும் ரெண்டாவது தகவல் பரிமாற்றுபவராக இருப்பார் தகவல் பரிமாற்றுபவர் நிறுவனத்துக்கு வெளியில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவலையும் நிறுவனத்துக்கு உள்ளே இருந்து பெறப்படுகின்ற தகவலையும் அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அகத்தரப்பினர்கள் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளக தரப்பினர்களுக்கு வெளியில இருந்து கிடைக்கிற தகவல்களையும் நிறுவனத்துக்குள்ளே ஒவ்வொரு பகுதியில் எடுக்கக்கூடிய பெறக்கூடிய தகவல்களையும் உத்தியோகபூர்வமாக அந்த நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிற அக்கறை உடையவர்களுக்கு வழங்கக்கூடியவராக ஒரு முகாமையாளர் செயல்படுவார் அதே போல ஊடக பேச்சாளர் அல்லது உத்தியோகபூர்வ பேச்சாளர் ஒரு நிறுவனம் பற்றி ஒரு அமைப்பு பற்றி அலுவலக ரீதியாக பல்வேறுபட்ட ஊடகங்கள் அந்த ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடிய செய்திகளை வழங்கக்கூடிய அதிகாரம் அளிக்கப்பட்டவராக ஒரு முகாமையாளர் காணப்படுவார் எனவே தகவல் சார் வகி பங்கு என்பது கீழ பிள்ளைகள் கண்காணிப்பாளராக தகவல் பரிமாற்றுபவராக உத்தியோகபூர்வ பேச்சாளராக முகாமையாளர் செயல்படுவார் தீர்மானம் சார் கடமை பங்கு பிரதான வகிபாகத்தில் மூன்றாவது நீங்கள் பார்க்கிறது தீர்மானம் சார் பங்கு டிசிஷனல் ரோல் இந்த தீர்மானங்களை எடுக்கிற மிக முக்கியமான ஒரு நபராக ஒரு 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 கட்சியினராக இந்த முகாமையாளர் இருப்பார் அது கீழே நாலு பணிகள் வரும் முயற்சியாளராக செயல்படுவது பிரச்சனைகளை விடுவிப்பவராக செயல்படுவது மூன்றாவது பல ஒதுக்கீட்டாளராக செயல்படுவது நாலாவது இணக்க பேச்சாளராக பேரம் பேசுபவராக செயல்படுவது அதில் முயற்சியாளராக செயல்படுதல் அப்படி என்றால் இந்த முயற்சியாளர் என்பது உங்களுக்கு தெரியும் புத்தாக்கத்தில் ஈடுபடக்கூடியவர் புதுமையான விடயங்களை உருவாக்கக்கூடியவர் எனவே ஒரு முகாமையாளர் வந்து புத்தாக்கத்தில் ஈடுபடுகின்ற போது அகமுயற்சியாளர் முயற்சியாளர் என்ற பண்பை பெறுவார் இன்றா என்ற சொல் நான் ஏற்கனவே முயற்சியாண்மை கதைக்கிற போது உங்களோட கதைச்சிருக்கிறேன் எனவே ஒரு முகாமையாளர் முயற்சியாளராக செயல்படுவார் எவ்வாறு புதிய செயல்திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற போது புதிய உபாய முறைகள் புதிய நுட்பங்களை நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வருகின்ற போது புத்தாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது ஒரு முகாமையாளர் முயற்சியாளராக புதுமைகளை நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வருபவராக செயல்படுவார் அதே போல பிரச்சனைகளை விடுவிப்பவராக அல்லது தடைகளை கையாள்பவராக முகாமையாளர் செயல்படுவார் ஒரு அமைப்பு தன்னுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ளுகின்ற பாதையில் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் தொழிற்சங்கங்களால் ஊழியர் அமைப்புகளால் தொழிற்சங்க போராட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் முன்னெடுக்கப்படும் நுகர்வோர் வாடிக்கையாளர்கள் நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்கள் சேவைகள் பற்றிய பல்வேறுபட்ட முறைப்பாடுகளை செய்வார்கள் நிறுவனத்தினுடைய வெளியகைச் சூழல் வாழுகின்ற மக்கள் அயலவர்கள் பல்வேறுபட்ட முறைப்பாடுகளை செய்வார்கள் அந்த முறைப்பாடுகளை எல்லாம் எல்லாம் தடைகளை எல்லாம் கையாளக்கூடிய ஒருவராக முகாமையாளர் காணப்படுவார் எனவே வேலை நிறுத்தம் நுகர்வோர் முறைப்பாடுகளை கையாள்வது ஒரு முகாமையாளர் வள ஒதுக்கீட்டாளர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் வரையறுக்கப்பட்டவை அது நேரமாக இருக்கலாம் மனித வளம் பௌதிக வளமாக இருக்கலாம் எனவே ஒரு அமைப்பினுடைய வளங்களை மனித வளத்தை எவ்வாறு ஒவ்வொரு பகுதிக்கும் பகிர்ந்தளிப்பது பௌதிக வளம் நிதி வளம் எவ்வாறு பகிர்ந்தளிப்பது அதற்கான வரவு செலவு திட்டங்களை தயாரிப்பவராக நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்குபவராக ஒரு பாடசாலையின் விளையாட்டு மைதானம் ஒன்றுதான் தான் இருக்கு அந்த விளையாட்டு மைதானத்தில் இந்த பாடவழையில் எந்த வகுப்பு விளையாடுவது இந்த கூடத்தை எந்த வகுப்பு மாணவர்கள் பயன்படுத்துவது அங்கே ஒதுக்கீடு செய்யப்படுகிறது எனவே அங்கே முகாமையாளர் ஒரு வள ஒதுக்கீட்டாளராக கருதப்படுவார் அதே போல இணக்க பேச்சாளராக முகாமையாளர் செயல்படுவார் பல்வேறுபட்ட பிணக்குகள் வரும் தொழிற்சங்கத்தோட பிணக்குகள் வரலாம் அல்ல அரசாங்க அமைப்புக்களுடைய ஏதாவது பிரச்சனைகள் முரண்பாடுகள் வரலாம் அந்த இடங்களிலெல்லாம் ஒரு முகாமையாளர் நடுநிலையாளராக இருந்து இணக்க பேச்சாளராக இருந்து தன்னுடைய கடமைகளை செய்யலாம் எனவே பிள்ளைகள் மிஸ்டர் ஹென்ரி மின்ஸ்பெர்க் என்பவருடைய அந்த முகாமையாளருடைய வரவிலக்கணம் அல்ல முகாமையாளருடைய வகிப்பாகங்கள் பிரதான வகிபாகங்களாக மூன்று வகிபாகமும் அதன் கீழே உப வகிபாகங்களாக பத்து வகிபாகங்களும் அதுக்குள்ள வரக்கூடிய விடயங்களையும் இந்த இடத்துல நாங்கள் பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து பிள்ளைகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இணக்க பேச்சாளராக ஒரு முகாமையாளர் செயல்படுகிறார் நிறுவனம் சார்பான நெகோசியேட்டர் என்று சொல்வோம் இணக்க பேச்சாளர் நிறுவனத்துக்கும் நிறுவனத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய புற தரப்பினர்களுக்கும் இடையில பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அந்த பிரச்சனைகளில் பிணக்குகளை தீர்க்கக்கூடிய ஒரு நடுநிலைமையாளராக ஒரு முகாமையாளர் செயல்படுகிறார் அந்த உபகர்மம் நீங்கள் பார்க்கிற நான்காவது தீர்மானம் சார் கடமை பங்கில நீங்கள் பார்க்கிற நாலாவது விடயமாக இருக்கும் தொடர்ந்து பிள்ளைகள் நாங்கள் அடுத்த சிலைட்டுக்கு போகலாம் அடுத்த விடயத்துக்கு போகலாம் பன்னிரண்டு தசம் மூன்று முகாமையாளர் இந்த பன்னிரண்டு தசம் மூண்ட இன்னொரு வகுப்பில் நாங்கள் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி பிள்ளைகள் மீண்டும் நாங்கள் இத்துடன் இந்த குறிக்கப்பட்ட விரிவுரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி